I desire to be Naishthika Brahmachari till end of my life in future. Currently, I am struggling with my problems which I have discussed with you in my earlier mails. Now, I am going to join Vindu Jain course, but I am attracted to practice Gandha Vindu Paitsi, Vindu Undal Paitsi, Panchabhuta Avahana Dava, Navagraha Avahana Davam, Om Pranava Davam, Vashya Prayogam. I want to know which one to join, modern celibacy or monk mode, what should be recommended? வாழ்க வளமுடன் சகோதரர், நீங்கள் சொன்ன பயிற்சிகள் இருக்கிற பெரும்பாலான பயிற்சிகள் மங்க் மோடில் தான் இருக்குது. நீங்கள் மங்க் மோடில் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறைக்கு போகும்போது அக்னி காந்தவிந்து பயிற்சி அப்படிங்கிறது மிக 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 பலனளிப்பதாக இருக்கும். அது வந்து உங்களோட வாழ்க்கையவே டிராஸ்டிக்கலாக மாற்றிடும். நீங்கள் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நார்மலாக குடும்ப உறுப்பினர்களுக்கான மாடர்ன் செலிபஸி விந்து ஜெயம் பயிற்சி செய்யும்போது பெண்கள் பக்கத்திலே இருப்பாங்க, வாழ்க்கை துணை இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவை, ஒரு இன்பம் தேவை அப்படிங்கும்போது உங்களுக்கு உணர்வு தூண்டலெல்லாம் இயல்பாகவே வரும் ஆச்சுங்களா. அதுக்கு எந்த தடையும் இருக்காது நார்மல் செலிபஸியில். இந்த அக்னி காந்தவிந்து பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பெண்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு உணர்வு தூண்டுதல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஆச்சுங்களா. அப்படியே ஸ்டன் பண்ணி வச்சுருக்கோம். பெண்கள் ஆடை இல்லாமல் உங்கள் பின்னாடி முன்னாடி சுற்றி இருந்தால் கூட உங்களுக்கு விருப்பம் வராது. அந்த அளவுக்கான ஆழ்ந்து உங்களுடைய விந்து சக்தியை உயிராற்றலே உங்கள் உடல் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். மிக வலிமை மிக்க மனிதனாக மாறுறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரிகளுக்கான மங்க் மோடாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மங்க் மோடில் கலந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வாழ்க வளமுடன் சகோதரர்.